இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதுல உனக்கு கவலை எதுக்கு? புது இடமும் இருக்கு, வயதும் இருக்கு, காலம் இருக்கு, கண்ணீரதற்கு ஜாலிவர் நடமன்னாதி மன்னன்மார்களே சும்மயங்கி மயங்கி Guys, Assalamualikum. Welcome back to my channel. இன்றைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் நாங்களோட ஷேர் பண்ண போகிறது. இந்த வீடியோ வளம் போல உங்களுக்கு பிடிச்சதாகவும் யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்று வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ லெட்ஸ் அ வீடியோ. இது ஒரு வீக் டேஸில் ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான். ஈவினிங் இன்ஸ்க்கு மேக்ஸிமம் ஒரு 3 o'clock மாதிரி தான். லஞ்சுக்கு அப்புறம் ஹபீம் ஆஃபீஸ் போயிட்டு அதோடய வந்து கிச்சனுக்கு வந்து நான் டெசர்ட் ஒன்று ரெடி பண்ணதுக்கு. ஃபஸ்ட்டோடையே டெசர்ட்டு செட் பண்ணி வச்சோம்னா ஜெலியை தான் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து. ஆல்ரெடி ஜெலி எல்லாருக்குமே தெரியும், ஹாட் வாட்டரில் ஜெலியை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது. அதோடய நான் ரெட் கலரையும் சொல்லி ரெட் கலர் சேர்த்து இல்லைன்னா என்ன கலர் சாரி, இது ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி சைட்டுக்கு நான் கிளாஸை வச்சு அதுக்கப்புறம் செட் பண்ண வச்சேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிளேனாக கீழால் போட்டு அந்த மாதிரியும் செட் பண்ணி வச்சாலும் ஃபுட் கஸ்டட் நான் ஆல்ரெடி என் சேனலில் ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து இந்த மெத்தட் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், ரொம்பவே ஈஸி பட் டேஸ்ட்னால் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். மெயின் வந்து இந்த மெங்கோ தான். மெங்கோ எவ்வளோ கூடுதலாக போடி அவ்வளோக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இது ஃபுட்ஸ் வந்து எங்களோட விஷ் தான், எங்களுக்கு என்ன ஃபுட்ஸ் வேணும் பண்ணாலுமே இக்கே சேர்த்துக்கொள்ளிலும். நான் ஆப்பிள் எடுத்துக்கிறேன், அதோட மெங்கோ எடுத்துக்கிறேன், அதோடய ப்ரோமோகிரானேட் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து பனானா பொடியத்தை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், பிகாஸ் பனானா வந்து பொடியதாக இருந்தனுக்கு அந்த ஃபுட் கஸ்டர்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக வந்து நாங்கள் அதை வந்து சர்வ் பண்ணக்குள்ள தான் இந்த பனானா போட்டு மிக்ஸ் பண்ண. ஆல்ரெடி ஏர்லியாகவே பனானா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டால் இது வந்து கருத்துடும், அதனால தான் அதை ஸ்கிப் பண்ணத்தான் அந்த டைமுக்கு போட்டு சொப் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடியும். இதை வந்து எவ்வளோ சிறுசாக சொப் பண்ணியும் அவ்வளோக்கு நல்லா இருக்கும். அதோடைய வந்து இது நட்ஸும் வந்து எங்களோட விஷ் தான், எங்களுக்கு என்ன நட்ஸ் வேணும் பண்ணாலும் சேர்க்கல. நட்ஸ் எல்லாம் வந்து சிறுசாக சொப் பண்ணி போட்டு நான் வந்து இது வால்நட் எடுத்துக்கிறேன், அதோடைய வந்து ஆமண்ட் எடுத்துக்கிறேன், மற்ற கஜு மற்ற பிளாம்ஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து உங்கள்கிட்ட டேட்ஸ் இருந்தால் அதுவும் சேர்க்கலும். என்ன நட்ஸ் தரும் உங்களுக்கு விஷ் தான், நட்ஸுகளும் எவ்வளோ கூடுதலாக போடி அவ்வளோக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த டெசர்ட்டை பொறுத்தவரையில் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே தின்னா தான் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். உடனே தினியத்தை விட நல்லா சில்லண்டு அதில் வந்து சுகரெல்லாம் நல்லா எப்சர்வ் ஆகி ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஃபுட் கஸ்டர்ட் வந்து செய்தது நிறைய மெத்தட், கையில் ஒரு மெத்தட் தான் இந்த ஜெலியை வந்து செட் பண்ண வச்சுட்டு அப்புறம் அதை சிறுசாக சுப் பண்ணி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணியது. அப்படி இல்லையா சொன்னால் அகர் அகர் கலர் கலராக செஞ்சு அதை வந்து சிறுசாக சுப் பண்ணி எடுத்து இதோடு மிக்ஸ் பண்ணியது. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஐஸ்கிரீமைக்கு கீழால் இந்த ஃபுட் கஸ்டர்ட் போட்டு மேலால் ஐஸ்கிரீமை வச்சு சர்வ் பண்ணியது. எந்த மெத்தடில் செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். பிளேனாக செஞ்சு தின்றனாலும் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ளேவரோடு தான் வரும். இந்த ஃபுட் கஸ்டர்டை வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் சர்வ் பண்ணனாக்கா கஸ்டர்ட் வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா 4 tablespoons கஸ்டர்ட் அதோட சுகர் சேர்த்து அதோட வந்து கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். இந்த கண்டன்ஸ் மில்க் தான் டெசர்ட்டுக்கு ஹீரோன்டேஸ் இல்லையிலும் அந்த சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டும் அதோட ஸ்மெல்லும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல்லும் நல்லாவே ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த டெசர்ட் எல்லாருக்கும் இந்த கஸ்டர்ட் சேர்க்கல, அதுவும் வந்து ஃப்ரெஷ் மில்க்கும் சேர்த்து இதை வந்து நல்லாவே டிக்காக விடப்படாது. கொஞ்சம் ஒரு 5 to 7 minutes இதை வந்து கொஞ்சம் ஒரு பாயில் வரக்குள்ள அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும், வெண்ணி ஆற விட்டுணும். நல்லாவே டிக்காக விட்டால் ஃபைனலாக வந்து இது கட் பண்ணி தான் எடுக்கணும். இதை கட் பண்ணி எடுக்காமல் நாங்கள் வந்து ஃபுட் கஸ்டர்ட் சொல்லி ஐஸ்கிரீம் மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ண தான் போகிறோம். அதனால் வந்து இது எல்லாத்தையும் செஞ்சு அப்படியே ஆற விட்டுறணும். இந்த கஸ்டர்ட் இப்போ உங்களுக்கு பார்த்தா விளங்கும் எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஆறின பிறகு இப்படி தான் ஏய்க்கணும், நல்லா டிக்காகவும் இல்லாமல் நல்லா தண்ணி மாதிரியும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மீடியமான ஒரு கன்சிஸ்டியில் தான் ஏய்க்கணும். இந்த மாதிரிக்குள்ளே நல்லாவே ஆறணும். மற்ற வந்து மெயினாக இதுக்கு வந்து சுகரை பார்த்துக்கொள்ளணும், சுகர் கரெக்டாக இருந்தால் தான் அந்த டெசர்ட்டு
டேஸ்ட்டே நல்லா அல்டிமேட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்ச ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லாவே கோட்டாரமாக நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபைனலாக நான் ஃப்ரிட்ஜில் போடும் போது ஃபாயில் பேப்பரால் கவர் பண்ணேன். பிகாஸ் அது ஃப்ரிட்ஜில் போட்டோன்னே அந்த கூலுக்கு வந்து காய பார்க்கும் மேலால், அதனால் சார் லிட் ஒன்று சரி வச்சு கவர் ஒன்று சரி வச்சு கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் போட்டு சில் பண்ணி விட்டால் சரி. மேலே போடக்கூடாது, கீழே தான் போடணும். அது வந்து லைட்டாக கூல் ஆகினா சரி, அந்த கூலோட தின்னக்குள்ள தான் அது டேஸ்ட் நல்லாவே இருக்கும். டெசர்ட்டெல்லாம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் குட்டி நெப்பொண்டு போட்டு ஈவினிங் மாதிரி தான் எலும்பி. இது என்னன்னு சொன்னாக்க, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த ப்ரெட்டை வச்சு செய்யாமல் செலுத்தேன். இப்போ ரொம்பவே வைரலாக போய்த்துக்கொண்டு இந்த வீல் ஷேப்பில் செஞ்சு அதுக்கப்புறம் அதில் வந்து பட்டர் லேடா என்ன சரி ஃபீலிங் சார் செஞ்சு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணியது. நானும் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான், பிகாஸ் ரீசெண்டாக நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று தான் ஷார்ட் ஒன்று எடுத்து என் டிக்டாக்கில் ஷேர் பண்ணேன். அதுக்கு எனக்கு ஒரு 2-3 டேஸ்லேயே 40 மில்லியன் வியூவர்ஸ் போய்த்திருந்தேன் அந்த வீடியோஸுக்கு மட்டும். அவ்வளவு நிறைய கமெண்ட்ஸும் அவ்வளவு நிறைய பேர் நிறையவே என்கரேஜ் பண்ணியிருந்தேன். நானும் ட்ரை பண்ணி பார்க்கோமென்று சொல்லி தான் எடுத்தது. அதுக்கு அது வந்து இந்த டெசர்ட்டை வச்சு செஞ்சு பார்க்கோமென்று சொல்லி, பிகாஸ் நான் ஆல்ரெடி செஞ்ச அந்த ஃபுட் கஸ்டட், இந்த ஃபுட் கஸ்டட்டோட இந்த ப்ரெட்டை வந்து சும்மா அந்த ஃபுட் கஸ்டட் இல்லை கஸ்டட்டோட இந்த ப்ரெட்டை மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சில் ஆகின பொருள் தின்றதுக்கு அதுவும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கோம்னு சொல்லி கொஞ்சம் மேலால் போட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ண மெத்தட் நீங்கள் பார்த்துப்பீங்க எப்படின்னு சொல்லி நான் இன்னொரு மெத்தட் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். மேலே வந்து கார்னிஷ்க்காக ப்ரோமோகிரேட் போட்டு இந்த மாதிரி தான் சர்வ் பண்ணது. ரொம்ப ஈஸியும் காண ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தட் ஒன்று தான். இதை கட் பண்ணிய மெத்தட் நான் உங்களுக்கு ரிட்டர்ன் காட்டுறேன் எப்படின்னு. இந்த மாதிரி ஒரு கோனரையெல்லாம் இந்த மாதிரி சைட்டுக்காக தான் கட் பண்ணிக்கொள்ளணும் 4 சைடு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் வந்து மற்ற மெத்தட் வந்து அதுக்கு மேலால் ஒன்றுக்கு மேலால் ஒன்றை வச்சு தான் கவர் பண்ணணும். இதை வந்து உங்களுக்கு வந்து டேபிள் டெக்கரேஷனுக்கும் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா எப்பயுமே கிட்ஸுகளுக்கு இந்த ப்ரெட்டை ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் செஞ்சுக்கோ டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலால் வந்து எக் ஆம்லெட்டை போட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்கலும், அப்படின்னு சொன்னாக்கா பட்டர் பூசி டோஸ்ட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் சுகர் போட்டு விடலும், அப்படின்னாக்கா எங்களுக்கு என்ன ஃபீலிங் வின் பண்ணாச்சும் டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் போட்டு அந்த மாதிரி சர்வ் பண்ணோம் மேலும் எந்த மெத்தட்லேயும் சர்வ் பண்ணுவேன். நான் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன். இது வந்து அந்த கண்ணை பார்த்துட்டு தான் வாய் தின்னுமென்னு சொல்லி ஒரு பழமொழி இன்றைக்கு அதே மாதிரி தான் பார்க்கறதுல நல்ல கலர்ஃபுல்லாகி தின்னாலும் அதே மாதிரி தான் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த டெசர்ட் சுட்டியும் இதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்படி இல்லைன்னா ஃபில்லிங்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தட் உண்டு. எல்லாமே செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து நல்ல இஞ்சி போட்டு காரமாக ஒரு பிளேன் டீ அண்ட் ஊற்றி எடுத்து குடிப்போம்னு சொல்லி செஞ்ச பிறகு மனசே இல்லை தின்னதுக்குமே அவ்வளோ கலர்ஃபுல்லாகிக்கு. இந்த ஃபோட்டோவுக்கான நான் எடுத்து டிக்டாக்ல ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன், நல்ல நல்ல கமெண்ட்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ்பிள் வந்திருந்தேன். ரொம்பவே கலர்ஃபுல்லாகிக்கு, பார்க்கவே நல்ல டம்ப்டிங் ஆகிக்குன்னு சொல்லி நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி கஷ்டத்தை வந்து அதே கன்சிஸ்டியில் செஞ்சு ஃபுட் போடாமல் ஃபுட்ஸ் போட்டனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் ப்ரெட்டை வந்து இந்த ஓரமெல்லாம் கட் பண்ணி விட்டு பவுலில் கீழே போட்டு மேலே இந்த கஸ்டர்டையும் போட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு டெசர்ட் வந்து அதுவும் ப்ரெட்லேருந்து செல்லுன்ட்டு செல்லவே இல்லை, அவ்வளோ ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். நைட்டுக்கு வந்து டின்னர் எடுக்கிறது ரொம்பவே ரேர் தான். சம்டைம் எடுக்க சம்டைம் எடுக்கிறது இல்லை. இன்றைக்கு டெசர்ட் செஞ்சு தானே நைட்டுக்கு அபி கேட்டால் அதை கொடுக்கோம்னு சொல்லிட்டு அப்படியே ஜஸ்ட் போரிங் அலேசியாகவே ஃபீல் பண்ணிக்கணும். அபி நைட்டுக்கு வந்து டின்னருக்கு சரி ஸ்பைஸியாக தின்னணும் கிரேவிங் ஆகிக்கு அப்படின்னு சொல்லும் மேலே வந்து சொல்லிட்டு சரித்தான் சொல்லி ரிட்டன் கிச்சனுக்கு வந்தேன். நேற்று நைட் வந்து இடியாப்பம் செஞ்சாய் லெஃப்ட் ஓவர் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை வச்சு வந்து ஒரு இடியாப்பு கொத்துமாய் செய்யும் ரொம்ப ஈஸியாக ஆகிக்குமனு சொல்லி வெஜிடபிள்லாம் கட் பண்ணிட்டு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே அபி வந்துட்டேன். நான் செஞ்சு தான் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன சார் தான் நீங்கள் செய்யும் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஹெல்ப்பெல்லாம் பண்ணியேன்னு சொல்லி, பிகாஸ் இடையில வந்து ஒரு இதில் வந்து கை மாறும் அதனால தான் நீங்கள் பார்க்குறவங்க பார்க்குறவனும் இது என்னடா யாருன்னு சொல்லி அதனால தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லிட்டேன். அபி தான் ஃபுல்லாகவே எனக்கு செஞ்சு தந்தேன். எந்த நாள் நாங்கள் செஞ்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒருத்தர் செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்தேன். அந்த மாதிரி அன்றைக்கு சான்ஸே இல்லை, அவ்வளவு டேஸ்ட் நல்லாவே இருந்தேன். ஃபஸ்ட்டோடைய வந்து எக்கை வந்து குக் பண்ணி எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கனை வந்து சிறுசாக கட் பண்ணி எடுத்து அதே வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்குமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் சொசேஜஸ் போட்டேன்.
சொசேஜஸ் மெயினாக போடுறல, பட் இருந்தாலும் இது ஹோமில் தானே, அது எங்கிட்ட விஷ் தான், எங்களுக்கு என்ன வேணுமென்றாலும் போடலும். சொசேஜஸ் கொஞ்சம் கூடுதலாகவே போட்டு, இது வந்து சிக்கன் சொசேஜஸ், அதனால் வந்து இது ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து சொசேஜஸ் இதில் போட்டு நல்லாவே குக் பண்ணி எடுத்துக்கொண்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்குமே. சொசேஜஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து சேம் அதிலே தான் ரிட்டர்ன் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து, அதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சமாக ஆனியன் போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இதை பச்சை வசனை போகும் வரைக்குமே லைட்டாக சோட்டை பண்ணிக்கொண்டேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள், வெஜிடபிள்லாம் எங்கிட்ட சொல்லிச்சேன் எங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமென்றாலும் சேர்க்கலும், அதோட மெயினாக இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணுவோம், பிகாஸ் அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் வெஜிடபிள்லாம் சப்பண்ணா ஆகிடும், வந்து கேட்ட ரியல் டேஸ்ட்டே போயிடும். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் தான் அந்த வெஜிடபிள்லாம் நல்லா கிறிஸ்பியாக வேகும் செஞ்ச பொருள். ஃபர்ஸ்டோடைய வந்து கேரட்டும் அதோடைய பீன்ஸும் எடுத்துக்கிறேன், இது ரெண்டையும் சேர்த்து நல்லாவே கொஞ்சமாக சோட்டை பண்ணிக்கணும். அதோடைய நான் வந்து கெப்சிகம் அதோடைய டொமேட்டோ எடுத்துக்கிறேன், அதோடய வந்து கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். வெஜிடபிள் வந்து நான் மெயினாக சென்ன மாதிரி தான் எங்கிட்ட சொல்லிச்சேன் எங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணும்னாலும் சேர்க்கலும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மாதிரி சோல்டையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த எப்போயுமே இந்த ஆம்பளையை வந்து குக் பண்ண போச்சால கிச்சனண்டா ஃபுல் ஆகிடு, அதனால் மெயினாக நான் வந்து ஹஸ்பண்ட் தனியாக குக் பண்ணுவார்னா வேணமடையே தான் சரியா, பிகாஸ் லாஸ்ட்டாக நான் தான் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணணும். நாங்கள் குக் பண்ண போல் அப்படி இல்லை, தேவையானதை மட்டும் எடுக்கிற குக் பண்ணி வைக்க, அவங்க வந்தால் அப்படி இல்லை கிச்சனண்டா ஃபுல்லாகவே நிறைஞ்சிடிய. ஃபைனலாக இந்த வெஜிடபிள்லாம் குக் ஆனதுக்கு அப்புறம் தான் கெபேஜ் சேர்த்தேன். கெபேஜை வந்து லாஸ்ட்டுக்கு தான் போடணும், பிகாஸ் கெபேஜ் வந்து குயிக்காகவே தண்ணி விட்டுரும், குயிக்காக தண்ணி விடிய மட்டுமல்ல நிறையவே தண்ணி விடும். இந்த ஸ்டேஜில் வந்து ஹை ஃப்ளேமில் கட்டாக வச்சோன்னு, ஹை ஃப்ளேமில் வச்சிய மட்டுமல்ல கை விடாமலே மிக்ஸ் பண்ணிக்கொண்டுச்சோணும், பிகாஸ் அது குயிக்காகவே அடிபிடிச்சு பாடும். இதுக்கு மசாலா வந்து சில்லி ஃப்ளெக்ஸும் அதோடைய வந்து பெப்பர் பவுடரும் அதோடய காஷ்மீர் சில்லி பவுடரும் சேர்த்தேன். இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து இல்லைன்னா உங்களுக்கு சில்லி பவுடரும் சேர்க்கலாம், ஆனால் காஷ்மீர் சில்லி பவுடருக்கு ஸ்பைசியண்டா இல்லை, பட் கலருண்டா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். அது இந்த டிஷ் மட்டுமல்ல எந்த டிஷ்ஷுக்கு சேர்த்துனாலும் கலருண்டா ரொம்பவே நல்லாவே பார்க்கறதுக்கே ஒரு டம்ப்டிங்காக இருக்கும், அவ்வளவு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலருண்டு தான் வருது இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்தனுக்கா. அதோடைய சோல்டும் கொஞ்சம் போதாமல் சோல்டையும் சேர்த்துட்டு அதோடய வந்து சோயா சாஸ், சோயா சாஸ் வந்து நான் டார்க் சோயா சாஸ் தான் எப்பயுமே சேர்க்குறேன், பிகாஸ் அந்த டார்க் சோயா சாஸுக்கு நல்ல ஒரு ஸ்மெல்லும் நல்ல ஒரு திக்னஸும், அதுவும் இல்லாமல் அது கொஞ்சம் போட்டுருந்தாலே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஃபைனலாக வந்து இந்த கறியை மிக்ஸ் பண்ண போகிற பார்க்கலும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு அதோடய வந்து கெச்சப் சேர்த்தேன், கெச்சப் சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆல்ரெடி குக் பண்ணி வச்ச சிக்கன் சொசேஜஸ் எக் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணேன். இந்த இடியாப்ப பிரியாணிக்கு எப்பயுமே இடியாப்ப கொத்துக்கு எப்பயுமே வந்து முன்னாடி நாள் செஞ்சு வச்ச இடியாப்ப ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணால் தான் நல்ல உதிரி உதிரியாக டேஸ்ட்டும் நல்லா வைக்கும். உடனே இடியாப்பம் செஞ்சு உடனே மிக்ஸ் பண்ணி கொத்து செய்யறதை விட இந்த மாதிரி முன்னாடி நாள் செஞ்சு வச்சு இல்லைண்டா லெஃப்ட் ஓவரையும் தான் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டுனா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டோனும், மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக வந்து இடியாப்பம், இடியாப்பம் சிறுசாக பிச்சு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சமாக என்ன வந்து முன்னாடி நாள் செஞ்சு வச்ச லெஃப்ட் ஓவர் சிக்கன் இருந்தேன், சிக்கன் கறி இருந்தேன், அதுடைய வந்து கிரேவி தான் இருந்தது. இங்கே கட்டாயம் கிரேவி சேர்க்கணும், சிக்கன் கிரேவியானில் உங்கள்கிட்ட பீஃப் கிரேவி ஆயிருந்தாலும் பரவாயில்லை, இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். சிக்கன் கிரேவி கிரேவி சேர்க்கல கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும், பிகாஸ் இல்லைன்னா அந்த இடியாப்பம் வந்து நல்லாவே டிக்காக ஒரு அப்பம் மாதிரி ஆகிடும், அனைத்து கையில் டேஸ்ட்டே நல்லா இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் சுடு சுடு சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் சின்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் இன்றைக்கு யூஸ்வலாக நான் தான் செய்தது, இன்றைக்குனா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்தால் கலரும் அதோட எல்லாமே அந்த மசாலாவெல்லாம் அடுத்த சோல்டுங்கான்னு எல்லாமே கரெக்டாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட் நல்லா அல்டிமேட்டாக இருந்தது. நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த மிட் நைட்டில் பசி வரணுண்டிய, மிட் நைட்டில் பசி வரதுக்கு மெயின் காரணமே இந்த ஃபோன் தான். ஃபோன் எதுக்குன்னு சொன்னாங்க, இந்த சோஷியல் மீடியாவில் இப்போ எங்கே பார்த்தனாலும் ஸ்ட்ரீட் ஃபுட்டு கலர்ஃபுல்லான ஃபுட்டு பார்க்கவே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும், பசி இல்லாதக்களுக்கு கூட இந்த ஃபுட் ஐட்டத்தை பார்க்க சொல்ல சும்மாவே பசி வந்துடும், அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். அதில் நடந்த ஒரு விஷயந்தான் இந்த மிட் நைட்டில் வந்து இப்போ வந்து 12:30 தான் இந்த இடியாப்பம் கொத்தே போட்டது, அபியும் வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி ஹாஃப் அன் அவர்லேயே குக் பண்ணிட்டேன். சம்டைம் வந்து 1:30 2:00
4 o'clock அந்த மாதிரி குக் பண்ண டைமில் மேக்கே, பிகாஸ் இந்த ஃபோனில் வந்து வீடியோஸை பார்த்து ரைஸை தின்னணும் மாதிரி இந்த நைட்டில் வந்து ஃபோனை பார்க்குறது அவாய்ட் பண்ணியே நல்லா. சம்டைம் அவை வந்து 2 o'clockலாம் காட்டும் சாப்பாடு பாருங்கள் சில டைமுக்கு வந்து நான் வந்து இதுகளை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியே நல்லமன்று தான் சொல்லியே, பிகாஸ் அந்த டைமில் நான் தானே போய்த்து குக் பண்ணணும் பசின்னு சொன்னாக்கா. அதனால் நானுக்கான மிச்சம் இந்த சாப்பாடு ஐட்டத்தை ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணியே நைட்டில் பார்க்கறதுக்கு. சில நேரம் அப்படியே இல்லை, இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஐட்டமும் பார்த்தா தான் ரொம்பவே டம்ப்டிங் ஆகிக்கும். இது வந்து கொம்மனாக நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஒரு விஷயம். ஹோவவர் நான் வந்து ஜஸ்ட் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் அது சும்மா சொன்னது. அதோட வந்து டெசர்ட் டைம் எடுத்து சர்வ் பண்ண வேண்டி டெசர்ட் வந்து ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான். இந்த ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்து எங்களோட ஹோமில் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டெசர்ட் தான் இந்த ஃபுட் கஸ்டர்ட். அதுவும் ஹபிக்கு வந்து எவ்வளவு கொடுத்தனாலும் அவ்வளவு தின்னும், அவ்வளவு ரொம்பவே ஃபேவரட் மற்ற டெசர்ட்களை விட. இந்த ஈவினிங்லேயும் நைட் வர இப்படி தான் போனேன். இந்த டிஷ்ஷெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிக்கணும் முடியும், பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேக் ஷுர் லைக் அண்ட் கமெண்ட்ஸ், டோன்ட் ஃபோர்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பட்டன் ஆல்சோ டு கெட் மீ அப்டேட். இன்ஷா அல்லாஹ் சீ யூ சூன் இன் மை நெக்ஸ்ட் நியூ வீடியோ. அண்டில் தட் டேக் கேர், பை பை.